ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. க்ரன்ச்சியான பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடையில் வாங்குற மாதிரி மொறு மொறு நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலின் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் ப்ரீத்தி மிக்சியில் தான் பொட்டேட்டோவை வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஜார் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிளைன் வாட்டரில் வந்து நம்ம சிம்பிளாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீன் கிளாத் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கிளாத்தில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஒன் சைடு கிளாத்தை வச்சு நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரம் வந்து நல்லா உரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொறிக்கும் போது எண்ணெய் வந்து உரியாமல் இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு சிப்ஸ்னாவே எண்ணெய் வந்து நல்லா இழுக்கும். பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து எண்ணெய் வந்து உரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு போயிருச்சு, ட்ரையாக இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட்
ஆயில் ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ண வாட்டி நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கூடுதலாக நமக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா அப்படின்னா மிளகுத்தூள் மட்டும், வெறும் பெப்பர் மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து மிளகுத்தூள். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கிரன்ச்சியான மொறு மொறுன்னு நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு டேஸ்டான உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.